हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। नम्ब इंदी वीडियो एंड पाक पोरना डिनर रोल्स, अदावदु बन बेकरी स्टाइल बन दा पाक पोरो। இன்னைக்கு வந்து நான் வந்து செஞ்சு காமிக்கிற எப்படி பண்ணணுன்ட்டு இன்னைக்கு வந்து நான் முட்டை வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கணும். ஈஸ்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். நான் வந்து ஈஸ்ட் இப்படி கடையில் கிடைக்கும் இல்லை டப்பா, அதை வாங்கி தான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எப்படி பண்ணோம் காமிக்கேன். ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஈஸ்ட் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணோம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நமக்கு பால் வேணும். பால் வந்து மிதமான சூடில் இருக்கணும். நம்ம வந்து கை வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் சூடுது அப்படின்ற ஒரு மிதமான சூடில் இருக்கணும். நம்ம வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்காங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்காங்க. நீங்கள் ஈஸ்ட் செலக்ட் பண்ணும்போது நல்லா குவாலிட்டியான ஈஸ்ட் செலக்ட் பண்ணிக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். அரைக்கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும். வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்காங்க ஃபஸ்ட்டு. அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி, ஈஸ்ட் வளர்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீனி இது இந்த பாலில் ஆட் பண்ணிக்காங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்காங்க. இந்த ஈஸ்ட் வந்து சின்ன சின்னதாக இருக்கும், நல்லா இப்படி சின்ன சின்னதாக இருக்கும். நீ வந்து ஒரு பெரிய பெரிய யூஸ் பண்ணிங்கன்னா இதே ப்ராசஸ்ஸாக இருக்கும். நல்லா ஒரு ஸ்பூனுக்கு ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. சீனி நல்லா கரையணும் இதில் வந்து. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணோம். ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகணும். ஈஸ்ட் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னு தெரியும்னா மேலே வந்து ஒரு பபுள் பபுளாக ஃபார்ம் ஆகும். ஒரு பபுள் பபுளாக ஃபார்ம் ஆகும்னா இந்த ஈஸ்ட் வந்து வீணாக போயிட்டு நடத்தும். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணாதீங்க, தூள் ஊற்றிடுங்க. மறுபடியும் வேறு ஒரு ஈஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கரைச்சி விட்டுருக்காங்க ஈஸ்ட்டை வந்து நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு 10 மினிட்ஸ் அதை மூடி வச்சிடலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். மேலே பார்த்திங்கன்னா முறை முறையாக வந்து போகிறோம். இப்படி இப்படி வந்தால் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து மாவு பேச ஆரம்பிச்சிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 கப் நம்மளுக்கு மைதா வேணும். நீங்கள் வந்து கோதுமையிலையும் ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் கோதுமையில் ட்ரை பண்ணுறப்போ நமக்கு வந்து பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட் வராது. உங்களால் பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட் வேணால் மைதா தான் சேர்க்கணும். வந்து 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கு. 2 கப் வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு. அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை. நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டிங்கன்னா வேணால் நீங்கள் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு சீனி இன்னுக்கு ஏற்ற மாதிரி. சீனி வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் 1/4 கப்பு. ஏன்னா நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி போட்டிருந்தாலும் கரெக்டாக இருக்கும். இது கூட சும்மா ஒரு சின்ன சிட்டிக்கு உப்பு, உப்பு வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் சிட்டிக்கே போட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்ட் தண்ணி வச்சா 1/2 கப் ஈஸ்ட் தண்ணி இதிலே ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஈஸ்ட் மிக்சரையும் உள்ள ஊற்றிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம கையில் வந்து கொஞ்சம் ஒட்டதான் செய்வோம். நம்ம வந்து நல்லா சாஃப்டாக பெனைய பண்ணி கரெக்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா பெனையணும். நம்ம கையில் வந்து அது வந்து ஒட்டதான் செய்யும். கையில் ஒட்டதான் செய்யும். இருந்தாலும் நல்லா பெனையணும். 10 நிமிஷமாக வச்சுது நல்லா பெனைஞ்சிக்கணும். வந்து இதை வந்து இப்படி பேன்லெஸ் பெனைய விட கீழே வந்து ஒர்க் சர்ஃபேஸில் பெனையது தான் பெஸ்ட்டு. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பெனஞ்சிக்கிட்டால் கையிலேருந்து ஓரளவுக்கு ஒட்டாமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக கீழே மாவு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வச்சு பெனஞ்சிடலாம். நல்லா இது வந்து பெனையணும். இப்போ வந்து நம்ம வந்து கையில் வந்து இந்த இப்படி ஒட்டிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம நல்லா பெசி அது வந்து கரெக்டாகிடும். அதுபோக உங்களுக்கு ஒரு இன்னும் ஓரளவு உங்களுக்கு கெட்டியாக இருந்துன்னா மட்டும்தான் ஒரு கொஞ்சமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்போட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லது பெனைங்க. எவ்வளோ கட்டியாக இருந்தால் அவ்வளோ தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, நல்லா பெனைய பெனை வந்து கரெக்டாக ஆயிரும் நமக்கு வந்து. இது வந்து கையில் போட்டு தான் செய்யும். இது பன்க்கு மட்டும் மாவு மட்டும் எப்பவும் நான் பன் பண்ணும்போது ப்ரெட்டு பண்ணும்போதெல்லாம் கையில் தான் மாவு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இது நல்லா நீங்கள் நல்லா பெனைய பெய் நல்லா சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு வந்து. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சிது. இன்னும் நல்லா ஸ்டிக்கியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குமா வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். இன்னும் வந்து ஒரு பேனில் வந்து இதை மாற்றி வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு சின்ன பவுலுக்கு மாற்றிட்டேன். அதுக்கு மேலே இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெயோ இல்லை எண்ணெய் தான் பெஸ்ட்டு நம்ம எனக்கு கேட்டால். எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து காயா மிளகு இருக்குது. நான் பார்த்திங்க மேலே கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அது வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து இதில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 அளவுக்கு பன் வரும். வந்து நல்ல எண்ணெய் தடவி வச்சு ஒரு மூடி வச்சு 2-2.5 மரம் அளவுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ண வைக்கணும். அது வந்து இப்போ இருக்கிற சைஸோட டபுளாக வரும். நீங்கள் வந்து இது வந்து சம்மர் டைம் அதாவது வெயில் காலத்தில் பண்ணுறீங்கன்னா 1.5-2 மணிக்குள்ளே ரெடி ஆகிடும். நம்ம குளிர்காலத்தில் பண்ணுறோன்னா 2.5 நேரம் கூட சரியாக ஆகும். நம்ம வந்து இப்போ வந்து
குளிர்காலம் சொல்ல முடியாது, வேக ஜூன் ஜூலை டைம் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் நம்மளுக்கு. 2 மணி நேரத்துக்கு வரப்போ இது எப்படினு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு நான் ஊற வச்சுருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பவுலில் தான் ஊற வைக்க வச்சுருந்தேன். இது வந்து எனக்கு ஒரு 1/2 ஹவர் இது ஃபுல் ஆகிட்டு, அதாவது நான் இதுக்கு மாற்றிட்டேன் பிறகு. இப்போதைக்கு கிட்டத்தட்ட இது இவ்வளோ பவுலு, இது வந்து ஃபுல்லாக மேலே வரைக்கும் வந்துட்டு இது மாதிரி வச்சுருந்துச்சுன்னா பால்ஸாக நம்ம ஊட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ட்ரே வச்சுருக்கேன், அதில் வந்து நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது குட்டிக்கிட்டே பால்ஸாக ஊட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நல்லா அழகாக வந்து பாருங்கள் ஸ்ட்ரெச்சியாக. உங்களுக்கு வந்து மாவு கரெக்டான பதத்தில் இருக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு வந்து மாவு வந்து கரெக்டான இதில் இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் மாவு எடுத்துக்காங்க. இது வந்து இப்படி கைக்கில் வச்சுட்டு லைட்டாக இழுக்கணும், அதை எப்படி கிளியாக வரணும். இது வந்து விண்டோ டெஸ்ட் சொல்லுவாங்க இது பேர். இப்போ ஒரு சின்ன பால் எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன கொஞ்சம் சின்ன சின்ன பண்ண கொஞ்சம் சின்ன எடுத்துக்கேன். ஃபஸ்ட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணுங்க உள்ளே. இப்போ ரோல் பண்ணிட்டு உள்ளே இப்படி எல்லாத்தையும் உள்ளே தள்ளிங்கன்னா அது வந்து கிராக்ஸ் இல்லாமல் நல்லா அழகாக க்ளீனாக வரும் நம்மளுக்கு இப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 10-12 பால்ஸ் வந்திருக்கு. இது ஒரு பேனில் வச்சுட்டு கீழே வந்து ஆயில் கிரீஸ் பண்ணிக்கணுமே. இது கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மற்ற கேப் இருக்கணும், ஏன்னா வந்து இது வந்து அடுத்த இன்னொரு 40 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மறுபடியும் ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். அந்த 40 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இது இன்னும் கொஞ்சம் பெருசாகும், அதேமாதிரி நல்லா புஸ்ஸுன்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக பேக் பண்ணிடலாம். இது புஸ்ஸுன்னு வர டைமில் வரும், நீங்கள் ஓடிஜி அவன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ப்ரீஹீட் பண்ணுங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணுங்கள். ஒரு நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா அதையும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. குக்கரில் பண்ணுறவங்க குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு அடியில் ஒரு லேயருக்கு உப்பு போட்டுக்காங்க. உப்பு வச்சுட்டு மேலே வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த பிளேட் வந்து மேலே வச்சு ஒரு 30-35 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அவன் யூஸ் பண்ணுறவங்க அதேமாதிரி தான், ஃபஸ்ட் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30-35 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட் வந்து இது வந்து நல்லா புஸ்ன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு நியர்லி ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் நமக்கு புஸ்ன் ஆகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் அதுக்கு இந்தளவுக்கு வச்சுருந்தேன். நல்லா ஒர்க்னா மற்ற கேப்ஸ்லாம் ஃபில் ஆகிட்டு இப்போ வந்து அதுக்கு மில்க் வாஷ் பண்ணணும். நான் வந்து இதில் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மில்க் வாஷ் பண்ணால் ஒருவேளை உங்களுக்கு மில்க் இல்லைன்னா எக் வாஷ் பண்ணுவோம். ஆனால் எக் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும் லைட்டாக, அதனால் நான் மில்க் வாஷ் தான் பண்ணுவேன். ஒரு ப்ரெஷ் ஒருவங்க ப்ரெஷ் இல்லைன்னா கை வச்சோ இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அதை ப்ரெஷ் பண்ணணும் ஃபுல்லாக எல்லா சைடும். அப்போ தான் என்ன ஆகும்னா நல்லா வந்து ஒரு கலர் நமக்கு, அந்த கலருக்காக தான் இது பண்ணுறது. உங்களுக்கு ஒரு எக் ஓகேன்னு நீங்கள் எக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து எக் ஸ்மெல் பிடிக்காதனால இப்போ டைரெக்டாக மில்க் பண்ணிடுறது. இதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு வித்தியாசமும் இருக்கும். நம்ம வந்து பேக்கரிலாம் பார்த்திங்கன்னா எக் தான் யூஸ் பண்ணுவாங்க, பால் யூஸ் பண்ண மாட்டாங்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி எல்லா இதுக்கும் நல்லாவே பண்ணிட்டேன். முடிஞ்சப்ப நல்லாவே நிறையவே பண்ணுங்கள் எல்லா சைடும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவனில் வச்சிட்டேன் பேக் ஆகிறதுக்கு. நீலி ஒரு 25-30 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து 25 மினிட்ஸ்க்கு டைம் செட் பண்ணிக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ்க்கு டைம் செட் பண்ணியிருக்கேன். நீலி 25-30 மினிட்ஸ் நமக்கு ரெடி ஆயிரும். உள்ளே பார்த்தீங்கன்னா டின்னர் ரோல்ஸ் நல்லா பேக் ஆக ஆரம்பிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து ரெடி ஆயிரும் இது வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா என் டின்னர் ரோல்ஸ் நல்லா பேகே வந்துட்டு இப்போ தான் நான் வந்து எடுத்துருக்கேன். வெளியே நல்லா சூடாக இருக்குது, இது வந்து நல்லா ஆறுட்டு ஆறின பிறகு அது எப்படி இருக்கும் பார்ப்போம். இப்போ தான் பேகே வெளியே வந்திருக்கு, இது நல்லா ஆறின பிறகு நல்லாயிருக்கும் பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறிடுப்போம். நான் வந்து ஒன்லைன் பிச்சு காமிக்கும் உங்களுக்கு உள்ளே எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு பாருங்க. நான் லேயர் லேயராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் டாட்டா பை. நாளைக்கு என்ன புது வீடியோ சந்திக்கிறோம்.